தாய் மரியாலை பாருங்கள் பிரிமானவர்களே அனை மரியாள் பர்சுத்தாவின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவை கருதறித்த அவளை பற்றி தவறான விமர்சனமும் சந்தேகத்தையும் எழுப்பினார்கள் இது அவளுக்கு தெரிய வந்தது ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் இதயத்திலே சுமந்தார்கள் நடுவீதியில் நின்று கொண்டு நான் நிரபராதி என்று கூச்சல் போட்டு அதை நிரூபிக்க அன்னை மரியாள் ஒரு நாளும் முன்வந்ததில்லை அப்படி செய்தார்கள் என்று நாம் பார்க்கவே இல்லை நச்சில் சொல்லப்போனால் அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த அற்புதமான நிகழ்ச்சியை இயேசு கிறிஸ்து கருதறித்ததை தனது கணவர் யோசிப்புக்கு கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சொல்லி நாம் அறிகின்றோம் அன்பாந்தவர்களே அதை அவர்கள் உள்ளத்திலே மடிய வைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இதரத்திலே தாங்கி வார்த்தையாம் கனியை இந்த உலகத்திற்கு ஈன்றெடுத்து கொடுக்கிற வரைக்கும் அந்த வேதனைகளை அந்த கஷ்டங்களை அந்த தூற்றுதல்களை அவமானங்களை அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள் அதனால்தான் கனி கொடுக்கும் ஒரு ஊழியக்காரியாக இயேசு கிறிஸ்துவாம் கனியை நமக்கு இன்றெடுத்து கொடுக்கும் பரிசுத்தவதியாக விளங்கினார்கள் அலெலுயா ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு ஊழியக்காரிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு இவர்கள்தான் பிரிமானவர்களே உங்களுக்கு ஏற்படும் எல்லா கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் தூற்றுதல்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து மக்களுடைய உள்ளங்களிலே பிறக்கிற வரைக்கும் இறை வார்த்தையாம் கனியை நீங்கள் ஈண்டெடுத்து கொடுக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் அமைந்த மனதோடு கூட நீங்கள் தாங்குங்கள் அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிதரும்படி கழிக்கப்படுகிறவர்களாக மாறுவீர்கள் அலிலுயா அலிலுயா சிறஞானம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் அறிவிலிகள் தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு துன்பம் போல் இருக்கும் அறிவிலிகள் தங்கள் காதில் விழுந்ததை வாயால் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது அது அவர்களுக்கு பிரசவ வேதனை போல் இருக்கும் என்று சொல்லி ஞானியானவர் கூறுகின்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த அறிவுரை இன்றைய காலகட்டத்திலே அறிவிலிகள் என்று குறிப்பிடப்படுவதை நாம் ஊழியர்கள் மத்தியிலும் பார்க்கலாம் இன்று அநேக இறை ஊழியர்கள் அறிவிலிகளாக வாழ்வதை நாம் காண்கின்றோம் எப்படி தன்னுடைய சக ஊழியர்கள் அல்லது மற்ற ஊழியர்களின் பலவீனத்தை பற்றி சுலபமாக விமர்சிப்பது தரக்குறைவாக பேசுவது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவருடைய பெயரை கெடுப்பது இதுதான் அறிவிலிகள் செய்வது என்று சொல்லி ஞானியானவர் சொல்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் உண்மையும் உத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமான விதத்திலே வல்லமையோடு ஊழியம் செய்து ஆத்மா அறுவடை செய்கிற ஊழியர்களை பற்றி கூட இன்று இப்படியான விமர்சனங்கள் தவறான கட்டுக்கதைகள் போய்ப் புரணிகள் பேசப்படுவதை நாம் அறிவோம் இதை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு ஊழியன் குறித்து பேசுவது ஆண்டவருக்கு விரோதமாக பேசுவதாகும் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் வேதாமத்திலிருந்து இந்த பூமியிலே உள்ள சகல மனிதர்களிலும் மோசே மிகவும் குணம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கை புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது சொந்த சகோதரி சகோதரன் ஆரோனும் எதிராக புறணி பேசுகிறார்கள் இந்த மோசை கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசினாரோ அவருக்கு மட்டும்தான் வல்லமை இருக்குதோ அவருக்கு மட்டும்தான் வழி நடத்துற தன்மை இருக்கிறதோ என்று சொல்லி அவர்கள் புறணி பேசுகின்றார்கள் என்ன நடக்கிறது ஆண்டவர் இதை கொண்டிருக்கின்றார் மிரியம்மை தண்டிக்கின்றார் அவள் தொழுநோயால் பிடிக்கப்படுகின்றாள் பிரியமானவர்களே பொய்யும் புரணியும் தகாத பேச்சும் உங்கள் வாயிலே இருக்கிறது என்றால் நீங்கள் ஊழியர்கள் என்று அழைக்கப்படவே தகுதியற்றவர்கள் இன்றே மனம் மாறுங்கள் அப்படி பொய்யும் புரணியும் அடுத்தவர்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல சாத்தானின் கூலிப்படைகள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட கூலிப்படைகளை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் இன்றே மனம் மாறுங்கள் அளவுக்கு மீறி பேசாதீர்கள் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் அதற்கு மிஞ்சியது எல்லாம் சாத்தானிடமிருந்து வருகிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவன் நம்மை எச்சரிக்கின்றார் ஒரு ஊழியக்காரன் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை அவ்வளவுதான் அதற்கு மிஞ்சி போனால் அவன் ஆண்டோடைய வார்த்தையை பேச மாட்டான் சாத்தானுடைய வார்த்தைதான் தான் பேசுவான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ அவை அனைத்திற்கும் ஒரு நாள் கடவுள் தீர்ப்பு வழங்குவார் சபை உரையாளர் பனிரெண்டு பதினான்கிலே ஞானியானவர் நம்மை எச்சரிக்கின்றார் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் நல்லதோ தீயதோ வெளிப்படையானதோ மறைவானதோ இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு நாள் தீர்ப்பு வழங்குவார் அந்த தீர்ப்பை மனக்கண் முன் வைத்து நாம் அச்சநடுக்கத்தோடு பேச வேண்டும் அச்சநடுக்கத்தோடு நாம் செய்கிற செயல்களை செய்ய வேண்டும் முக்கியமாக ஊழியக்காரர்களாகிய நாம் நம்முடைய பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நாம் மிகுந்த கனிதர முடியும் நல்ல கனிதராத யாராக இருந்தாலும் ஊழியக்காரர்களோ சபை தலைவர்களோ அல்லது வழிகாட்டிகளோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படுவது நிச்சயம் அலெலுயா அலெலூயா நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் யதமாவோ இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம் நம் ஏசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ரைஸ்லாட் ரைஸ்லாட்